மற்றபடி நானும் விஜயும் இன்னைக்கு நம்ம பார்க்க வர வீடியோவில் சீனா பற்றிய மிரளவிக்கும் தகவல்களை தான் பார்க்க போகிறோம். ரஷ்யா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக சீனா தான் உலகிலே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாகும். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட முதன்மையான நாடும் சீனா தான். ஒட்டுமொத்த உலகத்தின் மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் அதில் ஐந்தில் ஒருவர் சீன நாட்டை சேர்ந்தவராக தான் இருப்பார். அமெரிக்காவை விட சீனா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகும். உலகம் முழுக்க இன்று பல்வேறு மக்களால் விரும்பி அறிந்த படம் தேநீர் சீனாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. கிமு 2737 சீன பேரரசரான செனாங் என்பவரின் ஆட்சி காலத்துல தான் தேநீர் உலகிற்கு முதல்ல அறிமுகமாகியது என்பதை தெரிந்து கொள்வோம். மனித உடலின் இரத்த ஓட்டத்தை சீனர்கள் கிமு 2ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் ஐரோப்பாவில் கிபி 17ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு மனித உடலின் இரத்த ஓட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. காகிதத்தால் தயாரிக்கப்பட்ட பணத்தை உலகிற்கு முதல் அறிமுகப்படுத்தியது சீனா தான். சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து காகிதத்தால் தயாரிக்கப்பட்ட பணம் சீனாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உலகம் முழுக்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் ஐஸ்கிரீமை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதும் சீனர்கள் தான். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே சீனாவில் ஐஸ்கிரீம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. உலகில் உள்ள 14% மக்கள் சீன மொழியை தான் பேசுகிறார்கள். உலகில் 1.1 பில்லியன் அளவிலான மக்கள் சைனீஸ் மாண்டரின் மொழியை பேசுகிறார்கள். இந்த மொழி தான் உலகிலேயே அதிகப்படியான மக்களால் பேசப்படும் மொழியாகும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள் உள்ளிட்ட பல உலகின் மிக பிரபலமான இணையதளங்கள் சீனாவில் தடை செய்யப்பட்ட இணையதளங்களாக உள்ளன என்பது சுவாரஸ்யமான உண்மையாகும். கடந்த 2000 ஆண்டுகளில் சீனாவை 500க்கும் மேற்பட்ட பேரரசர்கள் ஆட்சி செய்து உள்ளார்கள். கூடைப்பந்து சீனாவின் மிக பிரபலமான விளையாட்டாகும். உலகில் உள்ள பன்றிகளில் 50% பன்றிகள் சீனாவில் தான் உள்ளன. பன்றி கறி தான் சீனாவின் பிரதானமான உணவாகும். உலகில் உள்ள எல்லா பாண்டா கரடிகளும் சீனாவுக்கு தான் சொந்தமானது. நீங்கள் வேறு எந்த நாட்டிலாவது பாண்டா கரடிகளை மிருக காட்சியகத்தில் பார்த்தாலும் அந்த பாண்டா கரடிகள் சீனாவிடமிருந்து பெற்றவை என்ற தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். சீனாவில் புகைப்பிடிப்பதற்கு எந்த விதமான கட்டுப்பாடோ அல்லது தடையோ கிடையாது. 1 ஆண்டில் 1 மில்லியன் சீனர்கள் புகைப்பழக்கத்தால் உயிரிழக்கிறார்கள். சீன பெருஞ்சுவர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். சீனாவில் உள்ள இந்த சீன பெருஞ்சுவர் விண்வெளியிலிருந்து கூட பார்க்க முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். சீனர்கள் 4ஐ அபசகுணமான ஒரு எண்ணாகவே கருதுகிறார்கள். இதே போல 8ஐ அதிர்ஷ்டத்தின் ஒரு அடையாளமாக சீனர்கள் கருதுகிறார்கள் என்பது உண்மையாகும். சீனாவில் உணவை உண்ண பயன்படுத்தும் குச்சிகளை தயாரிப்பதற்காக மட்டுமே 1 வருடத்தில் 20 பில்லியன் அளவிலான மரங்களை சீனாவில் வெட்டப்படுகின்றன. உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான நிலநடுக்கம் சீனாவில் 1556 ஏற்பட்டது. இந்த கொடூர நிலநடுக்கத்தால 830,000 மனிதர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தகவல்கள் உங்களை வைக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சிம்பிளிகளாட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள வச்சுக்கோங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.